ஜோதிட தகவலில் கடந்த சில நாட்களாக ஒவ்வொரு பாவங்களை பற்றி பேசி வரும் நான் இன்று உங்களிடம் ஐந்தாம் பாவத்தை பற்றி, ஐந்தாம் பாவத்தை வைத்து, அதாவது என்ன சொல்கிறான்னா, ஜோதிடத்தில் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையே மிக தெளிவாக சொல்லான்றோம். இந்த வாழ்க்கையே தெளிவாக சொல்லுகின்ற பொழுது ஒருத்தர் ஒருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு சில காரகத்துவம் கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு சில காரகத்துவம் கொடுத்துருக்கோம். அப்படி பார்க்கின்ற பொழுது நேற்று வரைக்கும் உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா நான்காம் பாவத்தை பற்றி பல விஷயங்கள் சொன்னேன். பொதுவாக பார்த்திங்கன்னா நான்காம் பாவத்தை வச்சு கல்வி, தாய், வீடு, வாகன யோகம், அது மட்டும் இல்லாமல் இருதய சம்மந்தப்பட்ட பாதிப்பு போன்றவற்றை கூட எனக்கு கண்டு கண்டு ரொம்ப நாளாக பேசினேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவத்தை வைத்து ஐந்தாம் பாவத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம், ஐந்தாம் பாவத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அந்த விஷயம் அந்த ஐந்தாம் பாவத்தை கொண்டு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்கலாம், ஒருத்தரோட ஜாதகத்தை வச்சு என்னென்ன தெரிஞ்சிக்கலாம்னு பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் பாவமானது வந்து உங்களுக்கு வந்து பஞ்சமஸ்தானம்னு சொல்கிறோம். ஐந்து என்பது பஞ்சமமாகும், அந்த பஞ்சமஸ்தானன்றான். உங்களுக்கு வந்து அந்த ஐந்தாம் பாவத்தை கொண்டு பார்க்கின்ற போது ஒருத்தருக்கு வந்து உயர்கல்வி யோகம், உயர்கல்வி யோகம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து பூர்வீக சொத்து, பூர்வீக சொத்து யோகம் யாருக்கு. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமா, ஆன்மீக தெய்வீக ஈடுபாடு இருக்குமா, காதல் திருமணம் ஏற்படுமா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல விதமான விஷயங்களை வந்து அஞ்சாம் பாவத்தை வச்சு தெரிஞ்சுக்கலான்றோம். பொதுவாக ஒருத்தருடைய வந்து உங்களுக்கு வந்து பல விதமான ஒரு நுணுக்கமான விஷயங்கள்லாம் ஐந்தாம் பாவத்தை வைத்து தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ஐந்தாம் பாவத்தை கொண்டு தெரிஞ்சுக்கலான்ற பார்க்கின்ற பொழுது பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு பண்பு, ஆன்மீகம் தெய்வீகம் காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஆற்றல்லாம் யாருக்கு ஏற்படும் பார்த்திங்கன்னா அது கூட அஞ்சாம் பாவத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐந்தாம் பாவத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒருத்தருக்கு என்ன சொல்கிறான்னா, படிப்பு படிக்கிறது முக்கியம் இல்லை, படிப்பு படிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த படிப்பை பயன்படுத்தி முன்னேறக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்திங்கன்னா அஞ்சாம் பாவம் பலமானது தான் இருக்குன்றோம். பொதுவாக உயர்கல்வி யோகம், உயர்கல்வி ரீதியாக சாதனைகள் செய்யக்கூடிய யோகங்கள்லாம் யாருக்கு ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவம் தான் இருக்குன்றான். இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து ஐந்தாம் பாவத்தை பற்றி இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கூட அஞ்சாம் பாவத்தை தான் சொல்கிறோம். குழந்தை யோகம், வாரிசு யோகம்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்தை வச்சு தான் சொல்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல இன்றைக்கி பார்த்திங்கன்னா உயர்கல்வியை பற்றி சொல்கிறேன், நாளை நாளைக்கு பேசுகின்ற போது மற்ற தகவல்லாம் கூட சொல்கிறோம். அப்படி பார்க்கின்ற போது ஐந்தாம் பாவத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் பாவமானது உயர்கல்வியை பற்றி பேசக்கூடிய ஸ்தானம் என்பதனால் ஒருத்தர் வந்து ஒரு டிகிரி வரைக்கும் படிக்கிறது கூட முக்கியம். அந்த டிகிரிக்கு மேல் படிப்பு, மேலே படி மேலே உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகங்கள், இந்த ஆராய்ச்சி படிப்புன்றாங்க பாருங்கள், அந்த ரிசர்ச் ஓரியன்டல் படிப்பு யோகம்லாம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஐந்தாம் பாவம் சிறப்பாக இருந்தால் தான் ரிசர்ச் ஓரியன்டல் படிப்பு யோகம் கொடுக்குன்றோம். படிப்புலேயே வந்து ரிசர்ச் ஓரியன்டல் படிப்பு, உயர்கல்வியில் சாதனை செய்யக்கூடிய அமைப்பு, டபுள் இதாக வந்து மேற்படிப்பு யோகன்றாங்கன்னா இந்த மேற்படிப்பு யோகத்துக்குலாம் ஐந்தாம் பாவம் சிறப்பாக இருக்கணுன்றான். ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து ஐந்தாம் பாவமானது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், ஐந்தாம் வீட்டை சுப கிரகங்கள் பார்வை செய்தாலும் மட்டுமே தான் அவங்க வந்து எல்லையில்லாத கல்வி யோகன்றான். பொதுவாக ஐந்தில் சனியோ ராகுவோ போன்ற பாவகிரகங்கள் அமையப்பெற்றாலும், ஐந்தாம் வீட்டை சனி பார்த்தாலும், ஐந்தாம் அதிபதி நீச்சம் பெற்றோ பகை பெற்றோ பாவகிரக சேர்க்கை பெற்றோ இருந்தால் அவங்களுக்கு வந்து உயர்கல்வி யோகம் இல்லைன்றான். அடுத்து பார்த்திங்கன்னா படிப்பை, படித்த படிப்பை வந்து பயன்படுத்தி அந்த படித்த படிப்புலேயே வந்து ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக வந்து ஒரு ரிசர்ச் ஓரியன்டல் படிப்பு படித்து அந்த படிப்பை முழுமையாக வந்து பயன்படுத்தி சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய யோகம்லாம் யாருக்கு உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவம் சிறப்பாக இருக்கணுன்றான். பொதுவாக பார்த்திங்கன்னா சிலர் வந்து சிலர் படிச்சிருப்பாங்க, அந்த படிப்பை முழுமையாக பயன்படுத்தி அதுக்கு மேலே வந்து மேற்படிப்பு படித்து அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து டாக்டரேட் மாதிரி வாங்குறது, அதுலேயே வந்து அந்த படித்த படிப்புலேயே வந்து ஒருத்தர் வந்து ஒரு காலேஜில் வந்து காலேஜ்லேயோ பள்ளியிலையோ வந்து ஒரு ஆசிரியர் பண்ணி தெய்வ பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அந்த படித்த படிப்பால் முன்னேறக்கூடிய அமைப்புலாம் யாருக்கு உண்டாகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐந்தாம் பாவம் சிறப்பாக தான் உண்டாகும். பொதுவாக வந்து ஐந்தாம் வீட்டில் பாவ கிரகங்கள் இருந்தால் அவங்க வந்து அந்த படித்த படிப்பை விட்டுட்டு கூட வேறு ஏதாவது லைனுக்கு மாறிடுவாங்க, படித்த படிப்பை விட்டுட்டு கூட வேறு ஏதாவது லைனில் மாறிடுவாங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய வந்து கல்வி செல்வத்தை பயன்படுத்தக்கூடிய அமைப்பு, செயலாக்கம் செய்யக்கூடிய திறன் வந்து ஐந்தாம் பாவம் சிறப்பாக இருந்தால் தான் ஏற்படுன்றோம். அடுத்து பார்க்கின்ற போது சில நேரம் சில அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் வீட்டில் பாவகரங்கள் அமைப்பட்டு அந்த பாவகர்களுடைய திசாபுத்தி வந்து கல்வி கற்கிற வயசில் வந்துட்டால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கல்வி கற்ற கல்வியை முழுமையாக பயன்படுத்த முடியாத அளவுக்கு
தடைகள், இடையூறுகள், தடங்கள்லாம் ஏற்படுன்றான். சரி, இப்போ உயர்கல்வியை பற்றி சொன்னேன். உயர்கல்விக்கு அடுத்து வந்து சமுதாய பணி, சமூக நலப்பணிகள், தெய்வீக காரியங்களில் யாருக்கு ஈடுபாடு உண்டாகுது, தெய்வீக காரியங்களில் வந்து தெய்வீக காரியங்கள் செய்யக்கூடிய ஆற்றல்லாம் யாருக்கு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஐந்தாம் பாவம் சிறப்பாக்கணுன்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து ஐந்தாம் வீட்டில் சுபகிரகங்கள் என வர்ணிக்கப்படக்கூடிய, சுபகிரகங்கள் சொல்கிறத விட ஆன்மீகம் தெய்வீகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, சந்திரன், கேது போன்ற கிரகங்கள் ஐந்தில் அமையப்பெற்று, அதே போல் வந்து ஐந்துக்கு ஐந்தாம் இடமான ஒன்பதாம் பாவத்தில் வந்து சந்திரனோ கேதுவோ குருவோ அமையப்பெற்று, இந்த குரு சந்திரன் கேது போன்ற கிரகங்கள் வந்து 1, 5, 9 ஐந்தில் மீனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 5, 9 லக்னத்திலேயோ வந்து சந்திரனோ கேதுவோ அமையப்பெற்ற ஜாதகர் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் தெய்வீகம் பொது காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, இறைப்பணி தெய்வீக பணிகள் ஈடுபடக்கூடிய அமைப்பு, ஐந்தாம் அதிபதி குருவாக இருக்கின்ற பொழுது, ஐந்தாம் அதிபதி சந்திரனாக இருக்கின்ற பொழுது, 5, 9 கேது பகவான் அமைகின்ற பொழுது தெய்வீக பணியெல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு உண்டாகும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து அந்த திரிகோண ஸ்தானங்களில் குரு அமையப்பெற்றாலே அந்த ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பார். இந்த குரு பகவான் வந்து பருவம் வந்து ஐந்தாம் வீட்டுக்கு ஏற்பட்டாலே அவங்களுக்கு வந்து இந்த தெய்வீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு உண்டாகும். அதுவும் அந்த 5, 9 வந்து குருபவன் அமையப்பெற்று ஐந்தாம் வீட்டை பார்த்தாலும், ஐந்தாம் அதிபதியுடன் சேர்க்கப்பட்டு குருபவன் அமையப்பெற்று இருந்தாலும் இருந்து அந்த குருவோட திசை நடைபெற்றால் அதனுடைய கேதுவோட திசையோ சந்திரனோட திசையோ நடைபெற்றால் ஆன்மீகம் தெய்வீகம் பொது காரியங்கள் இறைப்பணி கோயில் கட்டக்கூடிய ஒரு உன்னதமான யோகங்கள் போன்ற ஒரு அனுகூலமான அமைப்புகள்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஐந்தாம் வீட்டை கொண்டால் தான் வந்து இந்த தெய்வீக ஆன்மீக காரியங்கள்லாம் ஈடுபடக்கூடிய அமைப்பு உண்டாகும்னு சொன்னேன். அதுவே வந்து ஐந்தாம் வீட்டில் சனி ராகு போன்ற பாவகரங்கள் அமையப்பெற்றால் அவங்க வந்து நான் சொல்கிறேன்னா வந்து தெய்வீக காரியங்கள் பார்க்கின்ற போது இந்து மதத்துக்கு மட்டும் பொதுவானது கிடையாது. இந்து மதம் தான் வந்து இதுக்கு ஆன்மீகம் கிடையாது. மற்ற மதத்தில் பிறந்தவங்களுக்கு கூட, ஒருத்தர் முஸ்லீமாக கூட இருக்கலாம், ஒருத்தர் கிறிஸ்துவாக கூட இருக்கலாம், அவங்க மதம் சார்ந்த காரியங்களில் செய்யக்கூடிய யோகம், அந்த மதம் சார்ந்த காரியங்களில் ஈடுபடக்கூடிய யோகமானது ஒருத்தருக்கு வந்து ஐந்தாம் பாவத்தில் சுபகிரகங்கள் அமையப்பெற்றால் அந்த மாதிரி ஒரு அற்புதமான யோகங்கள் அற்புதமான நிலைகள்லாம் வந்து ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிதில் ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐந்தாம் வீட்டில் வந்து இந்த பாவகிரகங்கள் அமையப்பெற்றால், ராகு போன்ற கிரகங்கள் பாவகிரகங்கள் வந்து ஐந்தில் அமையப்பெற்றாலும் அவங்களுக்கு உயர்கல்வி ஏற்படாது, இந்த ஆன்மீகம் தெய்வீகம் போன்ற காரியங்களில் வந்து ஈடுபாடு கூட குறைவாக இருக்கும். ஈடுபாடுன்னு போது ஐந்து ஆன்மீகம் தெய்வீகம் போன்ற காரியங்களில் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஈடுபாடோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அவ்வளோ பலமாக கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து பல விதமான விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் பாவத்தை கொண்டு தெரிஞ்சுக்கலான்னு சொன்னேன். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து உயர்கல்வியும் அதில் தான் தெரியுது. வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபடுறதுக்கான அமைப்புகள் வந்து எப்படின்னு தெரியுது கூட ஐந்தாம் பாவத்தை வச்சு தான் தெரியுது. அடுத்து பார்க்கின்ற பொழுது புத்திர பாவத்தை பற்றி கூட வாரிசு யோகமானது யாருக்கு ஏற்படுகிறது, வாரிசு யோகமானது யாருக்கு எப்படி இருக்குது என்பதை குற்று வந்து வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் பாவத்தை கொண்டு தான் தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்திர வந்து வாரிசு யோகத்தை பற்றி பார்க்கின்ற போது அது மிகப்பெரிய விஷயமாகும். ஒருத்தருக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்குமா, ஒருத்தருக்கு பெண் குழந்தை பிறக்குமா, ஒரு சிலருக்கு வந்து வாரிசு யோகம் ஏற்படாமல் தடைபடக்கூடிய அமைப்பு எல்லாம் உண்டாகுது. இதனை பற்றி நாளை மறுநாள் பேசுகின்ற போது உங்களிடம் தெள்ள தெளிவாக பேசுகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.